हाय फ्रेंड्स वेलकम टू ज्योति कृष्णा समयल इन्नैक्कु नम्म चैनल मुळंगी वच्चु ओरु सिंपलान टेस्टियान पोरियल सेय्य पोरोम अदु एप्पडी सेय्यलान्नु पार्क्कलाम अदुक्कु मुन्नाडी नम्म चैनल नींगा फर्स्ट टाइम पार्क्करींगना रेड कलर सब्सक्राइब बटनै क्लिक पण्णिक्कोंग मरक्काम पक्कत्तुल इरुक्कर बेल ऐकानै क्लिक पण्णिट्टींगना नांगा पोडुर वीडियोस उंगलुक्कु उडनुक्कुडन नोटिफिकेशन वंदुरुम इप्पो नम्म वीडियोक्कुल्ल पोगलाम முள்ளங்கி பொரியல் செய்யறதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன் நம்ம அந்த பொரியலுக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல அதனால் நான் ஆயில் கொஞ்சம் கூட சேர்த்துருக்குறேன் இப்போ ஆயில் சூடாயிருச்சு நான் அதில் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் அதில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் பொரியலுக்கெல்லாம் வந்து நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும் போது அது வாயில் கடிப்படும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ கடுகு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ அதில் நான் ஒரு சின்ன பெரிய வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும் இந்த முள்ளங்கி பொரியல் வந்து நார்மலாக நம்ம முள்ளங்கி வந்து சாம்பார் தான் வைப்போம் இந்த மாதிரி நம்ம பொரியல் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைக நல்லா சாப்பிடுவாங்க முள்ளங்கி வந்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து பார்க்குறக்கு உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்குது அதனால் குழந்தைங்க வந்து சாப்பிட்ருவாங்க இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்துக்கலாம் முள்ளங்கியை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அந்த ஆவியிலேயே வந்து சீக்கிரமே வெந்துடும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும் இது வேகாதுன்னெல்லாம் நினைக்காதீங்க இப்போ நம்ம இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம் இடையில ஒரு 2 தடவை வந்து எடுத்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ நான் நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுட்டேன் இப்போ இதை வந்து நான் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்மளோட முள்ளங்கி வந்து ஒரு அரை வேக்காடு நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதுக்கு நம்ம வந்து காரத்துக்கு மசால் பொடி எல்லாமே நம்ம அதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு இப்போ அதில் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் காரமும் இருக்கும் கலரும் கிடைக்கும் கம்மியாக தருக்கும் இப்போ வந்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன் நான் அதில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் முள்ளங்கிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பரட்டி விட்டுடலாம் நம்ம அந்த மசாலா பொடி எல்லாமே அந்த முள்ளங்கியோட கோட்டாகி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் ஏற்கனவே நம்மளோட முள்ளங்கி அரை வேக்காடு வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம் அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க ஃபுல்லாக வச்சிங்கன்னா சீக்கிரமே தீஞ்சு போயிடும் இப்போ நான் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன் ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்மளோட முள்ளங்கி பொரியல் வந்து நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வெந்து நல்லா சுருங்கி பார்க்குறக்கு நல்ல உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரியே இருக்கும் நீங்கள் முள்ளங்கியில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க நம்மளோட முள்ளங்கி பொரியல் தயாராகிடுச்சு இப்போ எண்ணெய் எல்லாமே நல்லா பபிள்ஸ் பபிள்ஸாக வருது இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நம்மளோட முள்ளங்கி பொரியல் நல்லா எம்மியாக தயாராகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள் Thanks for watching.